வணக்கம் இந்த பாடம் வந்து நமக்கு புறநானூர் பற்றி படிக்க போறோம் வழக்கம் போல அனைத்து போட்டி தேர்வுதாக மாணவர்களுக்குமான பகுதி தான் இது பாடம் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட்ல உள்ள பத்தாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதி புறநானூரில் வந்து ஔவையார் எழுதிய பாடல் தான் இந்த பகுதி அவங்க வச்சிருக்காங்க பாடலுடைய தொடக்கம் வந்து வாயிலோயே வாயிலோயே என்பதாக தொடங்குகின்ற இரநூத்தி ஆறாவது பாடல் இந்த பகுதி நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஒரு பாடலோட பொருளும் சேர்த்து சொல்ல போறோம் அந்த பாடலுடைய மையப்பகுதி வந்து கற்றோர் சிறப்பு என்பதாக இடம்பெறுகிறது இந்த பாடலுடைய திணைத்துறை என்ப குறித்து விளக்கமும் இதுல இருக்கு பாடான் திணை என்ற திணையும் பரிசில் துறை என்ற துறையும் இடம்பெறுகிறது அது பற்றி ஒரு விளக்கமும் சேர்த்து இந்த பகுதி நம்ம பார்க்க போறோம் புறநானூர் வந்து அவ்வையார் பாடிய பாடல் சொல்றோம்ல இப்ப இந்த புறநானூர்ல வாழ்வின் அணியாக விளங்குவது கல்வி கற்றோர் எந்த நிலையிலும் சிறந்தே இருப்பர் தாழும் நிலை வரினும் கலங்காது அறிவினால் உலகையே சொந்தமாக்கி கொள்வர் எங்கு சென்றாலும் மற்றவர் மதிப்பை பெறுவர் எல்லா புகழும் உடைய கற்றோரது செம்மாப்பு இங்கு கவிதையாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாழ்க்கை வாழ்வதற்கு அணியாகனா ஒரு அலங்கார பொருளாக ஒரு முக்கியமான ஒரு ஆபரணமாக விளங்குவது கல்விதான் நல்ல படித்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையின சிறப்புறா வாழ முடியும் கற்றோர் வந்து கல் கற்றோர்னா யாரு கல்வி கற்றவர்கள் எல்லா நிலையிலும் சிறப்பா உடையவர்களாகத்தான் இருப்பாங்க அவர்கள் தாழும் நிலை வரணும் அப்படின்னா தங்களுடைய நிலையிலிருந்து உயர்ந்த நிலையிலிருந்து அவங்க திடீர்னு தாழ்ந்த நிலை வந்தாலும் கூட கலங்காது இருப்பார்கள் எதனால்தான் அறிவினால் தங்களுடைய உலகையே சொந்தமாக்கிக் கொள்வார்கள் தங்களுடைய அறிவு பறந்துபட்டு அவளுக்கு அறிவு இருப்பதனால் கட்டதனால் அவர்கள் உலகத்தையே தனக்கு சொந்தமாக ஆட்கொள்ள முடியும் எங்கு சென்றாலும் மற்றவன் படித்தவன் பேச்சுதான் வந்து ஒரு தாய்க்கு வந்து நிறைய குழந்தையிலிருந்தா கூட படித்த ஒரு மகனினுடைய அறிவின் பிரகாரம் அந்த குடும்பத்தை நடத்த அவளை விளைவாள் அவளே நாட்டம் கொள்வாள் ஆசை கொள்வாள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலும் கூட இருக்கு அதனால எங்கு சென்றாலும் அவர்கள் மற்றொரு மதிப்பு ஈஸியாக பெற்றுவாங்க பெற்றுக் கொடு விடுவார்கள் இந்த கல்வி கற்றவர்கள் எல்லா புகழையும் உடைய கற்றவர்களுக்கு செம்மாப்பு என்றால் பெருமிதம் கல்வி கற்றவர்களுக்கு தான் ஒரு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் பெருமிதம் இருக்கும் அதனால அவர்கள் அந்த அவர் பெருமிதத்தை இந்த கவிதையாக இந்த பகுதியின் காட்டுகிறது ஔவையார் வந்து சங்ககால பாடல்களை எழுதிய ஒரு பெண்பார்ப்புலவர் அதியமானிடம் நட்பு பாராட்டிய ஔவையார் அவருக்காக தூது சென்றவர் ஔவையார் வந்து அதியமானிடம் அதியமான் என்ற மன்னனிடம் தூது தூது போனவர்னா அவருக்கு அவருக்காக அதியமானுக்காக தூது போய் அவருடைய நட்போடு இருந்து ஒரு நண்பன் போல இருந்தவர் இந்த ஔவையார் அரசவை என்றால் அவருடைய அரச அரசிய குழு கூட்டத்திலேயே ஒரு புலவராகவும் இருந்து அருமணி ஆற்றியவர் இவர் பாடிய பாடல்கள் நமக்கு மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் கிடைக்குது அதுல வந்து அகநானூர் என்ற நூல்ல வந்து நாலு குறுந்தொகையில பதினைந்து நற்றினை என்ற நூல்ல ஏழு பாடல்கள் புறநாடு என்ற நூல்ல முப்பத்தி மூன்று பாடல்கள் என ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளது இவை எல்லாம் வந்து அவ்வையாருடைய பாடல்கள் இப்போ இந்த பாடல் பகுதி எதை பற்றியது அப்படின்னா இவங்க வந்து ஔவையார் வந்து தான் அரசியல் புலவரா பின்னாடி இருக்காங்க ஆனா இவங்க முதல் முறையா பரிசுக்காக அவர்கிட்ட போகும்போது புலவர்கள் என்ன செய்வாங்கன்னா பரிசு தரக்கூடிய மன்னனை பற்றி புகழ்ந்து பாடி பாடல்களை பாடணும்னு அவங்க பரிசு தருவாங்க அப்படி பரிசு தராமல் காலம் நீட்டிக்கிறான் அப்படின்னா இன்னைக்கு வா நாளைக்கு வா என்று அவருக்கு பரிசு கொடுக்காம இழுத்தடிக்கிறார் அப்போ அந்த நேரத்துல ஔவையார் பாடிய பாடல் தான் இங்க பாட பகுதியாக இருக்கிறது இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு இது எட்டு தொகை என்று சொல்லப்படுகின்ற சங்க அக சங்க இலக்கிய நூல்கள்ல ஒரு நூல் இந்த புறநானூறு இது புறப்பொருள் பற்றியது என்றால் புறம்னா வெளியில் போர் மண்ணனுடைய போர் வீரம் செல்வம் சிறப்பு எல்லாவற்றையும் பற்றி பாடக்கூடியதுதான் புறப்பொருள் இந்த புறம் வந்து புறப்பாட்டு என்ற மற்றொரு பெயராலும் அழைக்கப்படுகிறது இந்த புறநானூற்றின் வழியாக அந்த காலத்து தமிழருடைய போரை பற்றி வீரம் நாகரிகம் பண்பாடு நெறிப்பட்ட வாழ்க்கைனா முறைப்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது பற்றிய பல்வேறு செய்திகளையும் இந்த புறநானு என்ற நூல் நம்மளுக்கு விளக்கி சொல்கிறது இது வந்து புறநானு பற்றிய குறிப்பு ஔவையார் பற்றிய குறிப்பே நம்ம பார்த்தோம் இப்ப அவங்க வந்து ஏன் காலம் தாழ்த்தினார் மன்னர் என்பதற்கான செய்தியும் அந்த பாடல் பகுதியை நம்ம பார்க்கலாம் இந்த பாடல் எப்படி இடம்பெறுகிறது அப்படின்னா வாயிலோயே 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 என்ன யாரு வாசல் கடலில் காவல் காக்கக்கூடியவன் இல்லையா வாயில் காப்போன்னு சொல்லு காப்போன்னா பாதுகாக்க கூடியவன் அவனை பார்த்து இவங்க பாடுறாங்க வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தி தாம் உள்ளியது முடிக்கும் உரன் உடை உள்ளத்து வரிசைக்கு வருந்து இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலர்க்கடையா வாயிலோயே கடுமான் தோண்டல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொல் என் அரியலன் கொல் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினம் கலனே சுருக்கின் எம் கலப்பை மரம் கொல் தச்சன் கைவல் சிறார் மழு உடை காட்டகத்து அற்றே எத்திசை செலினும் அத்திசை சோரே கடைசி அடி இருக்குல பாடல் அடி அது வந்து முக்கியமான வரி என்னன்னா எங்கு போனாலும் எங்களுக்கு சோறு கிடைக்கும் இவர் பரிசு கொடுக்காம காலம் தாழ்த்தினால் எங்களுக்கு ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை இவரை விட்டால் எங்களுக்கு வேற ஆளா இல்லாமல் போயிருது என்ன அதிகமானி தன்னை பத்தி பெருசா நின்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய திறமையையும் அவர் காலம் காலம் தாழ்த்தி பரிசு தராமல் நீட்டித்து இருக்கின்ற அந்த செய்தியையும் அவர் பதிவு செய்கிறதா இந்த பாடல் அமைகிறது இந்த பாடலுடைய பா வகை வந்து நேரிசை ஆசிரியப்பா இது ஒரு ஆசிரியப்பாடைய ஒரு வகை திணை வந்து பாடான் திணை பாடான் திணைன்னா என்ன அர்த்தம்னா ஒருவரது புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்ல இயல்புகளின் நல்ல தன்மைகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணை அதாவது மன்னன் வந்து வாகை அதாவது போர் செய்கின்ற மன்னவன் நிறைய போர்லாம் எல்லாம் முடிச்சிட்டு வாகைன வெற்றி பெற்ற பிறகு அவன் மன்னனை பற்றி பெருமையாக புழுந்து பாடக்கூடிய எல்லாமே பாடான் பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணைன்னு பிரிப்பாங்க பாடப்படுகின்ற ஆண் மகனாகிய தலைவனது ஒழுக்கத்தையோ தன்மையோ சிறப்புகளையோ பற்றி பாடுவது பாடான் தினை அடுத்து துறை வந்து பரிசில் துறை பரிசில் துறைன்னா என்ன அர்த்தம் பரிசு வேண்டி வாயிலே நிற்பது திணை துறை என்பது எல்லா பாடல்கள்லையும் இடம்பெறக்கூடிய ஒரு முறை அது திணை என்பது ஏழு திணைகளாகவோ பன்னெண்டு திணைகளாகவோ பகுக்கப்படும் அதுக்குள்ள உட்பிரிவுகளுக்கு பேர் துறைன்னு அர்த்தம் எந்த பின்புலத்தில் எந்த சிச்சுவேஷன் சொல்றோம்ல எந்த இடத்துல இவங்க பாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்வது குறிப்பாக சொல்வதுதான் இந்த துறை இப்ப பாடல்ல வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுக்கு சொல் பொருளாக நம்ம பார்க்கலாம் வாயிலோயே அப்படின்னா வாயில் காப்பவனே வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தி அப்படின்னா வன்மையுடையோரது செவியிடத்தை விளங்குகின்ற சொற்களை விதைத்து வள்ளியோர்னா வள்ளன் வள்ளல் தன்மை எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் அவர்களது செவியிடத்தே அவர்களது வள்ளல்னா யாரு எல்லாத்தையும் அவனுடைய காதுல போய் நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி விதை வித்தி என்றால் விதைத்து தாம் உள்ளியது முடிக்கும் இது யாருன்னா பரிசு பெற வந்த புலவர்களை பத்தி அவங்க சொல்றாங்க தாம் உள்ளியது முடிக்கும் நான் தான் நினைத்ததை விளக்கி வார்த்தைகளால் சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்து உரன் உடை உள்ளத்து உரன்னா வலிமைன்னு அர்த்தம் வலிமை உடைய நெஞ்சினை உடையவர்களுக்கு உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசிலான் வரிசைக்கு வருந்தும்னா இந்த வரிசை முறையில் வாழக்கூடிய இந்த முறைப்படி வாழக்கூடிய இந்த பரிசு பெறக்கூடிய இந்த உயிர்களுக்கு அடையா வாயிலோய் அடையாமல் பரிசு வந்திருக்காங்க இவங்க பாடலுக்காக வந்திருக்க புலவர்களுக்காக என்னைக்கும் அந்த அந்த கதவு வாசல் கதவை அடைக்காமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய வாயிலோனே நாங்கள் வந்து என்ன செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய சிறந்த சொற்களை சொல்லி பரிசு வாங்குவதற்காக வரக்கூடிய வாழ்க்கையை உடையவர்கள் நாங்கள் இது வந்து முதல் பகுதி அடுத்த பகுதி என்ன சொல்றாங்க மன்னன் மன்னனை பற்றி கடுமான் தோன்றல் அப்படின்னா விரைந்த குதிரை கடுன்னா உரிச்சொல் விரைவுன்னு விரைந்த குதிரை குதிரையுடைய தோண்டல்ன தலைவன் அர்த்தம் சொல்லலாம் நெடுமான் அஞ்சின்னு நெடுமான் அஞ்சி என்ற பெயரை உடையவன் தன் அறியலன் கொல் தன்னுடைய தரம் அறியவில்லையா என்ன சொல்றாங்கன்னா அவங்க போறாங்க பரிசு கிடைக்காம அவங்க வந்துடுறாங்க அவங்க பார்க்கவே விடல அவரு அதனால அவனுக்கு தன்னுடைய தரம் ஏதாவது தெரிஞ்சிருக்கா என்ன தன்னுடைய தகுதி அவனுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேக்குறான் தன் அரியலன் கொள் தன் தரம் அறிய மாட்டானா என் அரியலன் கொள் அல்லது எங்களுடைய தகுதி தான் தெரியுமா தெரியாதா அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன அறிவும் புகழும் உடையவர்கள் இறந்தாராக இறந்து போயிட்டாங்கன்னா அப்ப வரு தலை உலகமும் அன்றே வரியுடைய இடத்தையுடைய உலகம் அன்றே போயிடும் ஆக நல்ல அறிவுடையவர்கள் இறந்துட்டாங்கன்னா உலகமே அன்னைக்கு வெறுமையா போயிடும் வருந்தலைன்னா வரிய வெற்றிடமாக போயிரும் அதனால் ஆதலால் காவினம் கலனே நாங்கள் வந்து எங்களுடைய கலன்களை எல்லாம் சுரு சுருட்டி கொண்டோம் நாங்கள் வந்து இவங்க கொடுக்காட்டி போட்டோம் இந்த உலகத்துல என்ன மக்கள் இல்லாமல் போயிட்டாங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க உலகமே பட்டு போயிடுச்சா என்ன எங்களுக்கு இவனை விட்ட வேற ஆள் இருக்காங்க என்று அவர் சொல்லுகிறார் அதனால நாங்கள் காவினம் கலனேன எங்களுடைய பாத்திரங்கள் நான் கொண்டு வந்து மூட்டை முடிச்சல் எடுத்து நான் கிளம்பி போயிட்டே இருக்க பிறேன்னு சொல்றாங்க சுருக்கினம் கலப்பை எங்களுடைய அந்த கருவிகளை எல்லாம் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பைய அது அதை வந்து முட்டுக்கலைன்னு சொல்கிறாங்க கலப்பை என்றால் எல்லாவற்றையும் நாங்கள் கட்டி முடித்து விட்டோம் சுருக்கினோம்னா கட்டி விட்டோம் மரம் கொல் தச்சன் இது வரைக்கும் மன்னனை நாங்களும் எங்களுக்கு வேற இடம் இருக்கு நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டாங்க இப்போ ஒரு ஓமை சொல்ல போறாங்க மரம் கொல் தச்சன் மழு உடை கைவல் சிறார் அப்படின்னா மரத்தை துணிக்கக்கூடிய தச்சன் மரத்தை வெட்டக்கூடிய ஒரு தச்சன் இருக்கான்ல அவன் வந்து மரத்தை அறு அறுத்து அவன் தன்னுடைய நாற்காலி போன்ற பொருள்களை எல்லாம் செய்யக்கூடியவன் மர வேலை செய்யக்கூடிய ஆசாரி அவன் பயந்த என்றால் அவளுடைய பெற்ற மழுவுடைய கைத்தொழில் வல்ல மகார் சிறார்னா கை சிறார்னா என்ன அர்த்தம்னா சிறந்த கைத்தொழிலில் சிறந்தவர்கள் சிறார்னா சிறுவர்கள் மழுவுடை என்றால் அந்த கோடரி காம்பை கொண்டவர்கள் ஆக மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு கோடரி இருக்கும்ல அதை கொண்டுட்டு வரக்கூடிய தச்சனுடைய சின்ன பசங்க அவங்களை பெற்ற பிள்ளைங்கள் காட்டகத்து அற்று காட்டிடத்து சென்றால் காட்டுக்குள்ள போய் அகம் என்றால் உள்ளுக்குள்ள காட்டுக்கு உள்ளே போனால் காட்டகம் பயன்படுமாறு அவருக்கு எத்தன்மைத்தது அப்படின்னா எத்தன்மைத்துனா அந்த காட்டகம் அவங்களுக்கு பயன்படாமல் போகுமா என்ன அப்பா வரல இன்னைக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒருத்தனுடைய மரம் வெட்டி எடுத்துக்கிட்டு அந்த கோடரையை எடுத்துகிட்டு அவன் போய் வெட்ட போனான்னா அந்த மரம் எதுவும் கொடுக்காம விட்டுருமா என்ன எத்தன்மைத்தாகவும் அற்றே அற்று என்றால் என்ன செய்ய முடியும் எத்திசை செலினும் அத்திசை சோறு அற்றே எமக்கும் யாதொரு திசைக்கட் போகிலும் அத்திசைக்கன் சோறு அத்தன்மைத்தது அப்படின்னா நாங்கள் எந்த பக்கம் போகிறோமோ அந்த பக்கம் எங்களுக்கு சோர் கிடைக்க போகுது இதில் எங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா என்னைக்கு அப்பா இல்லாமல் குழந்தைங்க போய் அந்த கோடரியை எடுத்துக்கொண்டு மரம் வெட்டினா அந்த மரம் எதுவும் கொடுக்காமலா திருப்பி விடும் அதே போல எங்களுக்கும் எந்த மன்னனை விட்டால் வேறு மன்னர்கள் இருப்பார்கள் நாங்களா எங்க சோறு கிடைக்குமோ அங்க போய் இருக்க போறோம் என்று சொல்லி மன்னனை பற்றி திட்டுவது போல இந்த பகுதியை அமைகிறது இங்கு வாழ்வின் அணியாக விளங்குவது கல்வி கற்றோர் எந்த நிலை சிறந்தே இருப்பார்கள் தாழும் நிலை வரிந்தா வந்தாலும் கலங்காமல் அறிவியை சொந்தமாக்கிக் கொள்பவர்கள் மற்றவர்கள் மதிப்பை எங்கு சென்றால் பெறக்கூடியவர்கள் எனவே எல்லா பூண்டே கற்றோர் செம்மாப்பு என்றால் பெருமிதமே இங்கு கவிதையாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பாடலின் பொருளை சுருக்கி எப்படி நான் வாயில் காவலனே புலவர்களால் என் மக்களை போன்றவர்கள் வாழ்நிலை வள்ளல்களை அணுகி அவர்தம் செவிகளிலே அறிவார்ந்த சொற்களை துணிச்சலுடன் விதைத்து தாம் எண்ணியதை முடிக்கும் வலிமை விடையது அதே வேளையில் அவ்வள்ளங்கள் பற்றி தாம் எழுதிய கவிதையின் சிறப்பை அறிந்து அவர்கள் பரிசளிக்க வேண்டுமே என இணைந்து மருந்தும் தன்மையை கொண்டது என்று சொல்றான் ஆக அவர் வந்து காலம் தாழ்த்தி பரிசு தராமல் இழுத்தடிச்சுட்டே இருந்தானா அந்த சிறப்பை அறியாமல் இருக்கிறானே என்ற மன்னன் பொருட்டாகவும் கவலைப்படக்கூடிய மண் உள்ளத்தை உடையவர்கள் நாங்கள் என்று அவர் சொல்றார் பரிசுரத்துக்கு வாயிலை அடைக்காத காவலனை விரைந்து ஓடுகின்ற குதிரையை கொண்ட நெடுமா நஞ்சி தன் தகுதி அறிய மாட்டானா அவனை நம்பித்தான் இந்த உலகத்தின் வறுமை உள்ளோர் வாழ்கின்றனர் என்ற நினைப்பெருக்கிறது போலும் அவனுக்கு அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு இவ்வுலகில் அறிவும் புகழும் உடையவர்கள் இன்னும் வாய்ந்து விடவில்லை எல்லா பக்கத்திலும் இருக்காங்க எனவே இந்த உலகம் வெற்றிடமாகவில்லை எங்களை அறிந்து பரிசில் தர பல பேர் இருக்கின்றனர் ஆகவே எம் யாழினை எடுத்துக்கொண்டோம் கருவி பையையும் சுருக்கிட்டு கட்டி கொண்டோம் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து கிளம்பிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க மரம் வெட்டின ஓமை சொல்லப்பட்டது மரம் வெட்டும் தச்சனின் தொழில் வல்ல பிள்ளைகள் கோடரல் காட்டுக்கு சென்றால் அவர்கள் வெட்டுவதற்கு ஏதாவது ஒரு மரம் கிடைக்காமலா போகும் அது போல கலை தொழில் வல்ல எங்களுக்கும் இவ்வுலகில் எத்திசையில் சென்றால் மத்திசையில் உணவு தவறாமல் கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரிசிலருக்கு சிறுவரும் கல்விக்கு கோடரியும் போகும் திசைக்கு வந்து காட்டையும் உணவுக்கு காட்டில் உள்ள மரங்களையும் ஓமையாக சொல்லுகின்ற பகுதிகள் இதில் இடம்பெறுகிறது எனவே இது வந்து ஏன் ஒரு காலம் தாழ்த்துனா என்ற உட்குறிப்பு வந்து சில உரைகள்ல கிடைக்கும் என்னன்னா இவ வந்து சிறந்த தகுதி உடையவர் அவையார் எனவே அவங்ககிட்ட பரிசை கொடுத்து அவங்க வாங்கிட்டு உடனே கிளம்பிடுவாங்களே என்பதற்காக அவர் நான் காலத்தை நீட்டி செஞ்சு கொள்வார் எனவே அவங்களை வந்து இப்போ பொறுமையாக கோவிக்கிறாங்கன்னு சொன்னேன் திருப்பி உடனே கூப்பிட்டு அவங்களுக்கு தகுதி அறிந்து அவங்க பரிசுகளை கொடுத்து அவர் தன்னின் பக்கத்திலேயே அரசவை புலவராக அமைத்து கொள்வார் இந்த ஆதிமான் ஜி ஆதிமான் எனவே வந்து அவங்க முதல் பகுதியாக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அவரை பற்றி தெரியாமல் பாடப்பட்ட பகுதி இருந்தாலும் மன்னனுடைய தகுதியை சொல்வது போல கற்றோருடைய சிறப்பை சொல்லுகின்ற பகுதியாக இந்த பகுதி உங்களுக்கு இடம்பெறுகிறது